Hi everyone, welcome back to Hockey Fever. In the segment la namma paaka porudhu indha vaaram sports la nadandha mukkiyamaana activity pathina oru thoopa paaka porom. Vaanga video ku. Okay, முதல்ல இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறது கோவில்பட்டியில் நடக்க இருந்த 12வது லக்ஷ்மி அம்மாள் மெமோரியல் ஹாக்கி டோர்னமெண்ட் May 21st to 31st நடக்க வேண்டியது. இன்ஃபேக்ட் எல்லாமே எந்த ப்ராப்ளம் இந்த COVID-19 கிரைசிஸ் இல்லாமல் இருந்ததுன்னா இந்நேரம் நம்ம கோவில்பட்டியில் இருந்திருப்போம், டோர்னமெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம், டோர்னமெண்ட்டை எல்லா மேட்சஸை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த COVID-19 கிரைசிஸ்னால இந்த டோர்னமெண்ட் ஹஸ் பீன் இன்டெஃபினெட்லி போஸ்ட்போன்ட் ஆகிருக்குது. இதோட ஃப்ரெஷ் டேட்ஸு எப்போ நடத்த போகிறாங்கிற டேட்ஸு எல்லாம் நார்மல்சி ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ், டோர்னமெண்ட் காம்படிஷன்ஸ் எப்போ நடத்தலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் வந்தப்பறம் இந்த டோர்னமெண்ட்டோட ஃப்ரெஷ் டேட்ஸை நாம் எதிர்பார்க்கலாம். ரீஸ்ட்ரக்சர் நேஷ்னல் ஹாக்கி சாம்பியன்ஷிப் 2021 சீனியர் நேஷ்னல் இன்டர்ஸ்டேட் மென் சாம்பியன்ஷிப் மகாராஷ்டிரா நடத்த போகிறாங்க. அதே மாதிரி சீனியர் நேஷ்னல் இன்டர்ஸ்டேட் உமன் சாம்பியன்ஷிப் யூபி உத்தரப்பிரதேசம் நடத்த போகிறாங்க. ஜூனியர்ஸ் அண்ட் சப் ஜூனியர் பாய்ஸ் 2021 இன்டர்ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ஹரியானாவில் நடத்த போகிறாங்க. ஜூனியர் அண்ட் சப் ஜூனியர் கேர்ள்ஸ் இன்டர்ஸ்டேட் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வில் பி ஹெல்ட் இன் ஜார்க்கண்ட். இப்போது எந்தெந்த ஸ்டேட்டில் நடத்த போகிறான்னு சொல்லியிருக்காங்க, எந்தெந்த வெனியூங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். எந்தெந்த வெனியூவில் எந்தெந்த டேட்ஸில் நடக்க போகிறதுன்னு இனிமேல் தான் வரும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் அண்ட் அகாடமி நேஷ்னல் சாம்பியன்ஷிப் பற்றிய ஹோஸ்ட் பற்றியோ அல்லது வெனியூ பற்றியோ இது வரைக்கும் எந்த விதமான நியூஸும் இல்லை. ஸோ அது எந்த இப்போ எங்கே நடக்க போகுது டிபார்ட்மெண்டல் அண்ட் அகாடமி நேஷ்னல்ஸுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்போ நம்ம எல்லாருமே இந்த COVID-19னால் ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கோம். அது மாதிரி சாய் பெங்களூர் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பெங்களூர் ட்ரைனிங் சென்டர்லாம் இந்தியன் உமன்ஸ் அண்ட் மென்ஸ் ஹாக்கி டீம் அண்ட் அத்லெட்ஸ் ஆர் புட் அப் ஃபார் ட்ரைனிங். இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணப்போ அந்த இந்தியன் மென்ஸ் அண்ட் உமன் ஹாக்கி டீம் வந்து அவங்களுடைய நேட்டிவுக்கு போக முடியாமல் பெங்களூர்லேயே தான் இருக்கிறாங்க சாய் சென்டரில். அதுபோல் சில அத்லெட்ஸும் இருக்கிறாங்க. இப்போது அங்கே சாய் பெங்களூரில் ஒர்க் பண்ண ஒரு சீனியர் குக்குக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு கேள்விப்படுறோம். அதாவது அவர் கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதே தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் அங்கே உள்ள பிளேயர்ஸ் மற்றும் அத்லீட்ஸ் எல்லாத்தையும் குவாரண்டைனில் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு நம்ம இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த ஹாக்கி நியூஸ் பற்றி பார்த்தோம். இப்போது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் நியூஸ் பற்றி பார்க்கலாம். இந்த COVID-19 கிரைசிஸ் டைமில் மீண்டும் ஜெர்மனிலேயும் கொரியன்லேயும் நேஷ்னல் ஃபுட்பால் லீக் சாம்பியன்ஷிப் மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கேலரியில் யாருமே கிடையாது, ஓன்லி பிளேயர்ஸ், டெக்னிக்கல் அஃபிஷியல்ஸ் அண்ட் அம்பையர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸ்பெக்டேட்டர்ஸ் யாருமே கிடையாது. ஸ்டேடியம் என்ட்ரி வந்து யாருக்குமே பப்ளிக் என்ட்ரி கிடையாது, யாருமே மேட்ச் பார்க்க முடியாது. ஓன்லி பிளேயர்ஸ் மட்டும், பிளேயர்ஸ் அஃபிஷியல்ஸ் அண்ட் அம்பையர்ஸ் மட்டும் இருப்பாங்க. அதர் தன் தட் யாருக்கும் என்ட்ரி கிடையாது. ஸோ இந்த நிலைமையில் சோஷியல் டிஸ்டன்சிங் அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால எம்டி ஸ்டாண்ட்ஸ் கேலரி யாருமே இல்லை. விதவுட் யார் ஸ்பெக்டேட்டர்ஸ் இல்லாமல் மீண்டும் ஒரு ஸ்போர்ட்டிங் காம்படிஷன் தொடங்கி இருக்கிறது நமக்கெல்லாம் சந்தோஷத்தை தருது. மேட்ச் பார்க்குற எல்லாரும் டிவியில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அதை மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த நிலைமையிலையும் இந்த கஷ்டமான நேரத்துலையும் மீண்டும் உலகத்தில் ரெண்டு கண்ட்ரியில் ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் மீண்டும் ரெசியூம் ஆகிருக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான வரவேற்கத்தக்க விஷயம். இதே மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் வேர்ல்டு ஓவர் மீண்டும் ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் மீண்டும் ரெசியூம் ஆகி நல்லபடியாக எல்லா ஸ்போர்ட்டிங் காம்படிஷன்ஸ் எல்லாம் நடக்கணும்னு நம்ம வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்போம். தேங்க்யூ.